ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். ஸோ இன்றைக்குமே நம்ம ஃபேக்ட் 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 ஷோவில் எந்த கிரிக்கெட் பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜோ ரூட். ஸோ அவரை பற்றின நிறைய ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோ ரூட், இவரோட ஃபேமிலியே வந்து ஒரு கலை குடும்பம்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் தாத்தாவை வாசிக்க, எங்கள் அப்பாவை வாசிக்க, குடும்பமே ஒரே கூத்தாக இருக்குன்ற மாதிரி. ஸோ ஜோ ரூட்டோட தந்தை, இவர் வந்து மேட் ரூட், இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். ஜோ ரூட்டோட தாத்தா, ஸோ இவர் வந்து ரோட்டர்டாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நெதர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ அண்ட் அதையும் தாண்டி ஜோ ரூட் இப்போ வந்து இங்கிலாந்தில் எந்த ஊரில் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஷெஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் ஜோ ரூட் பிறந்து வளர்ந்து இப்போ அங்கே தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஷெஃபீல்டில் இருக்கக்கூடிய கவுண்டி கிரிக்கெட் கிளப்பில் தான் ஜோ ரூட்டுடைய தம்பி பில்லி ரூட் இருக்கார் இல்லையா, அவருமே அங்கேயும் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்காங்க. ஸோ ஒரு குடும்பமே வந்து ஒரு கலை குடும்பமாக இருக்குல்ல. அண்ட் அதையும் தாண்டி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம ஷெஃபீல்டுன்னு சொன்னல ஜோ ரூட் வந்து வளர்ந்த இடம். ஸோ அங்கே தான் வந்து ஒரு காலேஜும் படிச்சிருக்காரு, ஷெஃபீல்டு காலேஜ் அப்படின்னு சொல்ல போகிற அந்த காலேஜில் படிச்சிருக்காரு. அண்ட் அதே காலேஜில், சேம் காலேஜில் இன்னொரு பிளேயர், அவருக்கு சீனியராக இருக்கிற ஒரு பிளேயர் வந்து படிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலேஜில் அவருக்கு சீனியராக இருக்கக்கூடிய அந்த பிளேயர் யார் அப்படின்னா, மைக்கேல் வேகன், இங்கிலாந்து பிளேயர். இவருமே அதே காலேஜ் படிச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் தான். ஜோ ரூட் அவரோட 13 வயசில் வந்து அவரோட விளையாட்டு பயணத்தை தொடங்கி மாசாக விளையாண்டு இருக்கிறப்போ, அவர் விளையாட ஆரம்பித்தாலே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டீம்ஸ்லாம் வந்து அந்த இளம் வயதிலே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜோ ரூட்டை பார்த்து இவனை வந்து ஒரு ஃபெக் 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஜோ ரூட்டை வந்து ஏன் ஃபெக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபியூச்சர் இங்கிலாந்து கேப்டன் அப்படின்றத மீன் பண்ணுற வகையில் தான் ஃபெக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பிளேயரையும் வந்து அழைச்சிருக்காங்க, அதாவது ஃபெக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்துருக்காங்க. அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருமே அந்த ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தாங்க. இங்கிலாந்து பேர் தான் மைக்கேல் ஆர்த்தட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஸோ இவரையுமே வந்து ஃபெக்குன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ப்ராங்க் பண்ணுறதுக்கு நம்ம சித்தன்னு எல்லார் மைண்ட்லையும் ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா. அதே மாதிரி ஜோ ரூட்டும் ஒரு பிராங்க்ஸ்டர் தாங்க. எப்படி தானே கேட்குறீங்க, ஆல் அவுட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது இங்கிலாந்தில். ஸோ அவங்க வந்து நம்ம ஜோ ரூட் அவர்களை கூப்பிட்டு பேட்டிட்டு தந்திருக்காங்க. அப்போ வந்து இவர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன விஷயத்தை, பிராங்க்ஸ்டர் அப்படின்ற விஷயத்தை. அவர் ப்ராங்க் பண்ணுறது வந்து ஒரு தெரு தெருவாக போய்ட்டு கேமரா வச்சு மக்களை ப்ராங்க் பண்ணுறது இல்லைங்க, அந்த மாதிரி கிடையாது. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, எல்லா பிளேயர்ஸ்டையும் வந்து பயங்கரமாக ப்ராங்க் பண்ண வரான். எல்லாருமே வந்து செம்மையாக ஃபன்னியாக ஏமாத்து வரான். எல்லாருமே வந்து கூடவே வச்சுப்பாரான் எப்பவும். ஸோ ஜாலியான ஒரு பர்சன் தான் நம்ம ஜோ ரூட். ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சஸில் அதிகப்படியான ஸ்கோர் அடித்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்ம ஜோ ரூட் தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்ட் அவர் தான் வச்சுட்டே இருந்திருக்காரு. அது எப்போ எத்தனை மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, 2021 நடந்த டெஸ்ட் மேட்சஸில், வரிசையாக நடந்த டெஸ்ட் மேட்சஸில் 13 மேட்சஸில் கிட்டத்தட்ட வந்து 1482 ரன் அடிச்சிருக்காருங்க, அசத்திருக்கார் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் வச்சிருப்பாங்கல்ல ஒரு வீரர், அந்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்கேல் வேகன். ஜோ ரூட்டோட செல்ல பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை தாண்டி உங்களுக்கு எதனாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஜோ ரூட்டோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேர் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம ஊரில் நம்ம ஜோதிகா மேம் ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க கூப்பிட்றோமோ, அந்த மாதிரி ஜோ ரூட்டையும் இங்கிலாந்தில் ஜோ அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த ரெண்டாவது பேர் என்ன அப்படின்னா, ஷார்ட்டி, ஷார்ட்டின்னு வந்து நம்ம ஜோ ரூட்டை கூப்பிட்டு வருவாங்க. அண்ட் மூணாவது பேர் இந்த கோல்டன் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தையாக இருக்கும்போது கழுத்து ஃபுல்லாக தங்கத்தை போட்டு சுற்றினார என்னமோ கோல்டன் சைல்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டன் சைல்டு, அப்புறம் வந்து ஷார்ட்டி, அப்புறம் ஜோ, இந்த மூணு பேர் தாங்க நம்ம ஜோ ரூட்டோட செல்ல பேர். இங்கிலாந்து நாட்டிலே இன்டர்நேஷனல் மேட்சஸில் 17,000 ரன் அடித்த முதல் வீரர், இப்போ வரைக்குமே அந்த ரெக்கார்டு யாருமே பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கிற ஒருத்தர் யார் 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 அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோ ரூட் தான் பாருந்தான் சொல்லணும். ஓகே, அவர் தாங்க இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கிற காலத்தில் அதை எப்போ ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு நினைக்கலாம். பட் இருந்தாலும் பேட்டு பேலன்ஸ், ஸோ பேட் வந்து இப்படி நம்ம கிரிக்கெட் பேட் இப்படி நிற்க வச்சா நிற்குமா அப்படின்னா, முடியவே முடியாதுங்க. யாருனாலும் சொத்து ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரெயின் அப் ஆகி ஏதோ ஒரு ஃப்ளோவில் நின்னா உண்டு. ஆனால் நம்ம ஜோ ரூட், இப்போ சமீபத்தில் நடந்த இங்கிலாந்து விசஸ் நியூஸிலாந்து மேட்ச் இருக்கு இல்லையா, ஜோ ரூட் என்ன பண்ணுறாரு, க்ளவுஸ்லாம் மாட்டிக்கிட்டு ஜாலியாக கேத்த நின்றுருக்காரு. அவரோட சைக்கிளை வந்து பேட் அப்படி வைக்கிறாரு பாருங்க, அந்த பேட் அப்படியே நிற்கிது. என்னப்பா ஆடியன்ஸ்லாம் வாயப்பழுந்து, ஹவு எப்படி டூ எப்படி இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயப்பழுந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் அவர் பேட் வந்து இப்படி அசால்ட்டாக நிற்க வச்சார் இல்லையா, நிற்க வச்சு கையை எடுத்துகிட்டு அந்த பேட் நின்றுட்டே இருக்க அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு. ஸோ அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டுங்க, எல்லா சோஷியல் மீடியாவிலும் பயங்கர பீக்காக போய்கிட்டுச்சு அந்த வீடியோ. ஸோ அதுவுமே வந்து அவர் சொன்னால் அந்த அதை சொன்னால பேங்க் பேலன்ஸ் கூட இருக்குமா இல்லையா தெரில, அவர் சொன்னால் அந்த பேட்டு கூட பேலன்ஸாக நிற்கிது. இதுதான் ஒரு ஃபேக்ட். 2021 ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது எங்கே அப்படின்னா, நம்ம இங்கிலாந்து நாட்டுக்காரங்களாம் வந்து ஸ்ரீலங்கா டூர் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து டெஸ்ட் சீரிஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து 15th ஓவரில் நீங்கள் வந்து பீனிக்ஸ் மால் போகிற மாதிரி நிறைய மால் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மால் வந்து கொஞ்சம் பயங்கரமான மால் தான். ஸோ ஸ்ரீலங்கனில் ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன், அவர் வந்து தினேஷ் சந்திமால் இருக்கார் இல்லையா,
அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தினேஷ் செந்திமால் அந்த பக்கம் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அப்போ வந்து ஜோர்ட் வந்து கத்துறாரு, ஏ தினேஷ் நீ அவுட் ஆகு. அவர் இங்கிலீஷில் சொல்லிப்பாரு, நான் டப்பிங் பண்ணி தமிழில் சொல்லிட்டு இருக்கேன். ஏ தினேஷ் இந்த பால் அவுட் அவுட்டாக சொல்லி அந்த 15th ஓவர் லாஸ்ட் பாலில் நம்ம ஜோர்ட் சொன்ன மாதிரியே அவரும் அவுட் ஆயிட்டாரு. தினேஷ் போடா நீ சொன்ன மாதிரி நாளும் அவுட் ஆயிட்டா வெளில வந்து எனக்கு கள்ளம் டாய் கூட அப்படிலாம் சொன்னாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு ஃபேக்ட்டுங்க. அவர் சொன்ன விஷயம் நடந்துருச்சு. ஒரு வேளை பாபா படம் பார்த்து மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு வந்து அதே மாதிரி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரா. 2021 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்கா டூர் போகிறாங்க, அங்கே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து அதே 2021 இங்கிலாந்து டூர் வந்து டெஸ்ட் மேட்சுக்காக ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான மேட்சுங்க, ஒரு செகண்ட் ஆஷஸ் மேட்ச். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு பரபரப்பான ஒரு எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பு ஃபேன்ஸுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மேட்ச்சு. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம மிட்சல் ஷார்க் வந்து பயங்கரமாக பந்து போகிறாரு. அந்த பந்து போய் எங்கே அடிச்சதுன்னா, அது அயால் எப்படி சொல்லுவேன், ஜோர்ட் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், அவருக்கு படாத இடத்துல பட்டுருச்சிங்க. ஸோ ஆனால் அந்த படாத இடத்துல பட்டெல்லாம் அந்த டைமில் நம்ம ரிக்கி பண்ணிட்டிங் தான் அந்த 7C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த 7C மூலமாக வந்து நம்ம அன்னைக்கு நடந்த அந்த மேட்ச்சில் ரிக்கி பாண்டிங் வந்து கமெண்ட்ரி பண்ணுறாரு. ஸோ கமெண்ட்ரியில் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா, எப்படி எப்படி மேட்ச் போயிட்டு இருந்தால் பாக்ஸ் ஆஃபீஸில் பால் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸில் பால் பட்டுருச்சுட்டு அழகாக கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. இதை வந்து கேட்டுட்டு நம்ம ஜோர்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப்பாக ஒரு அதிகமாக சொல்லுவாங்க ஒரு விளையாட்டு தன்மையாக எடுத்துக்கிட்டார் போல். ஸோ இது வந்து ஒரு பெருசாகவும் ஆகலை. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ஃபன்னியான மொமெண்ட்டாக போச்சு. இது ஒரு ஃபேக்ட்டுங்க. எந்த ஃபேக்ட்டு, பாக்ஸ் ஆஃபீஸில் பால் பட்டது ஒரு ஃபேக்ட். ஓகே மக்களே, ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேக்ட் ஃபேக்ட் வீடியோவில் நம்ம ஜோர் விட்டுருக்கார் இல்லையா, அவரை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றின ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு எந்த கிரிக்கெட் பிளேயரை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோக்குள்ள ஒரு சின்ன கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு டாடா வாய்ஸ் சொல்லிட்டு கிளம்புறது, நான் உங்கள் ஆர்ஜே ஜெகா. அண்ட் மறக்காம நம்ம பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய்.